உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம வீட்டில் விளக்கேற்றணும். ஆமாம், எல்லாரும் விளக்கேற்றணும் விளக்கேற்றணும்னு சொல்லிகிட்டே இருப்போம். விளக்கேற்றினதுக்கு அப்புறமா அந்த எரிஞ்ச திரிய என்ன செய்வோம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போலவே மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னுடைய சேனல் நேம் பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதனால் நான் போடக்கூடிய ஆன்மீகம் தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். தினமுமே விளக்கேற்றவங்களுக்கு அந்த திரிய என்ன செய்யணும் அப்படின்னு சந்தேகம் இருக்கும். இதையே வாரம் ஒரு முறை விளக்கேற்றவங்களுக்கு ஒரு சிலர் அப்படியே விட்டு விடுறதும் உண்டு. விளக்கு ஏற்றிய திரியை அப்படியே விட்டு விடும்போது என்ன ஆகும்னா அது நிறம் பச்சை நிறமாக மாறிடும். இதுபோல் திரி பச்சை நிறமாக மாறினா வீட்டுக்கு கண்டிப்பாக நல்லதில்லை. வாரம் ஒரு முறை விளக்கேற்றும் போது கட்டாயமாக விளக்கின தேய்ச்சிட்டு தான் விளக்கு ஏற்றுவோம். இல்லைனா மறுவாரம் நம்ம பார்க்கும்போது அந்த எண்ணெய் திரியோட சேர்ந்து எல்லாமே பச்சை நிறமாக மாறியிருக்கும். இப்படி பச்சை நிறம் மாறுச்சுன்னா நம்ம வீட்டில் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக அதை அமைஞ்சிரும். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. அதே போல் விளக்கு ஏற்றிய திரிய எந்த காரணம் கொண்டும் எரிந்து கருகி விடுமாறு செய்து விடவும் கூடாது. திரி கருகினா வீட்டில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். பின்ன அந்த திரியை என்ன தான் செய்யணும்? திரி கருகிறதுக்கு முன்னாடியே, எண்ணெய் காலியாகிறதுக்கு முன்னாடியே மலர்கள் வச்சு நெருப்பின அணைச்சி விடுறது ஒரு நல்லது. வாயால் ஊதக்கூடாது, ஒற்றை திரியும் போடக்கூடாது. எப்போதுமே இரண்டு திரிகளை ஒன்றா இணைச்சி அதை ஒரே திரியாக தான் போடணும். மறுநாள் விளக்கேற்றும் பொழுது அந்த திரியிலே ஏற்றலாம், தவறு இல்லை. திரி கருகிவிட்டால் இல்லை நிலம் நிறம் மாறினா மட்டுமே அந்த திரியை எடுத்து வெளியே போட்டுட்டு வேறு திரி மாற்றலாம். தினமும் மாற்றணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. இந்த திரிகளை குப்பையில் கட்டாயம் போடக்கூடாது. திரியை குப்பையில் போட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் வெளியே சென்று விடுவாள். இந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்ம ஜாதகத்தில் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் நம்ம வீட்டில் நல்லது நடக்கலை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் காரணமாக இருக்கும் அப்படின்றத மறக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயங்களுக்குமே சொல்லி வச்சது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலுமே ஆழமான கருத்துக்களும் நல்லவைகளும் நிச்சயமாக இருக்கும். தினமும் திரியை மாற்றுபவர்களாக இருந்தால் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையை மாற்றினாலும் திரிகளை சேர்த்து வைக்கணும். தேவையில்லாத ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பவுலில் சேர்த்து வச்சுட்டே வாங்க. கொஞ்சம் திரிகள் சேர்ந்த உடனே கிழக்கு முகமாக பார்த்து எல்லா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அவ்வளோ பேரையுமே கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வைங்க. இதை இரவு சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா, அதாவது தூங்க போகிறதற்கு முன்னாடி செய்யணும். இந்த திரி எல்லாமே ஒரு தூபக்காலில் போட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இந்த திரியை சேர்த்து வலம் இருந்து இடமாக மும்முறையும், அதுக்கப்புறமா இடமிருந்து வளமாக மும்முறையும் திருஷ்டி கழிச்சிடணும். திருஷ்டி கழித்து முடித்ததுக்கு அப்புறமா வீட்டு வாசலில் வச்சு இந்த திரிகளை எல்லாத்தையும் கொளுத்தி விடலாம். முழுக்க எரிஞ்சதுமே வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்தும் இந்த நெருப்பில் பஸ்மமாகிவிடும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் இந்த தீயில் வெந்து கருகி காணாமல் போயிடும். திரிகள் கருகி கரியாகி முடிஞ்சதுமே அதனை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைனா தண்ணீரை ஊற்றி சமையலரசிங்களை ஓட விட்டுருங்க. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஊடுருவதற்கும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் மலர்றதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். இனிமே எப்போவுமே திரிய தூக்கி போடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நல்லதொரு தகவலுடன்.